ஓம் சாந்தி. 21/7/2024 முதல் 27/7/2024 வரை உள்ள ஒரு வார கால வருடாணம். பாப் தாதாவிற்கு சமமாக ஆகியே தீருவேன் என்ற லட்சியம் கொண்டுள்ள நிச்சய புத்தி உடைய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் வருதானம். சுபசிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவராக ஆகுக. சுபசிந்தனையுடைய மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. எல்லோருக்காகவும் சுபசிந்தனை செய்யும் ஆத்துமாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தி ஆகின்றது. அந்த அன்பே ஒத்துழைப்பை தர செய்கிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கே நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றென்றும் அர்ப்பணமாக தயாராகின்றது. ஆக சுபசிந்தனையானது அன்பானவராக மாற்றுகிறது. அன்பு அனைத்து விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணம் ஆக்கிவிடுகின்றது. எனவே எப்போதும் சுபசிந்தனையில் முழுமையாய் இருங்கள். பிறருக்கும் சுபசிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள். சுபசிந்தனை நாம செய்யணும். பிறருக்கும் சுபசிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள். 22/7 தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியையும் உள்ளாக்கிவிட்டு எப்பொழுதும் நிர்ச்சிந்தனையான மற்றும் ட்ரஸ்டி ஆவீர்களாக. தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியை கூட முள்ளாக்கிவிட்டு எப்பொழுதும் கவலையற்ற மற்றும் ட்ரஸ்டி ஆவீர்களாக. பிந்தைய கணக்கு ஈட்டி போன்றதுதான், ஆனால் தந்தையின் உதவினால் அது முள்ளாகிவிடுகிறது. நிலைமைகள் அவசியமாக வரும், ஏனென்றால் எல்லாம் இங்கேயே முடிக்க வேண்டியுள்ளது. ஆனால் தந்தையின் உதவி அவற்றை முள்ளாக ஆக்கிவிடுகிறது. பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கிவிடுகிறது, ஏனென்றால் பெரிய தந்தை கூட இருக்கிறார். இதே நிச்சயத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் கவலையற்று இருங்கள். நிச்சிந்தையாக சிந்தனையாக இருங்கள். மேலும் ட்ரஸ்டி ஆகி எனது என்பதை உனது என்று மாற்றி லேசாகி விடுங்கள். அப்பொழுது அனைத்து சுமையும் ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். இருபத்தி 23/7 பிராமண வாழ்க்கையின் நேச்சுரல் நேச்சர் மூலம் கல்லையும் தண்ணீர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. பிராமண வாழ்க்கையில் இயல்பான இயற்கை மூலமாக கல்லையும் கூட தண்ணீர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. எப்படி உலகத்தில் சொல்கிறார்கள், அன்பு என்பது கல்லையும் தண்ணீராக ஆக்கிவிடும், அதுபோல் பிராமணர்களாகிய உங்கள் இயற்கையான இயல்பு மாஸ்டர் அன்பு கடல் ஆகும். உங்களிடம் ஆத்மீக அன்பு, பரமாத்ம அன்பின் அத்தகைய சக்தி மூலம் பலவித இயல்புகளை மாற்றி அமைக்க முடியும். எப்படி அன்பு கடல் தம்முடைய அன்பு சொரூபத்தின் அனாதி இயல்பு மூலம் குழந்தைகளாகிய உங்களை தம்முடையவர் ஆக்கிவிட்டார், அதுபோல நீங்களும் மாஸ்டர் அன்பு கடல் ஆகி உலக ஆத்துமாக்களுக்கு உண்மையான சிலமற்ற ஆத்மீக அன்பை கொடுங்கள். அப்போது அவர்களின் இயல்பு மாற்றமடைந்து விடும். இருபத்தி 24/7 பிராமண வாழ்க்கையின் சொத்து மற்றும் ஆளுமை தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷ ஆத்மா ஆவீர்களாக. பிராமண வாழ்க்கையின் சொத்து மற்றும் ஆளுமை தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷ ஆத்மா ஆகுக அப்படின்னு பாபா வரம் கொடுக்கிறாரு. விளக்கம் பார்க்கலாம். பிராமணனாவதே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார். ஆனால் பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி சொத்து
திருப்தி ஆகும். மேலும் பிராமண வாழ்க்கையின் ஆளுமை தன்மை மகிழ்ச்சியாகும். இந்த அனுபவத்திலிருந்து ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டுவிட கூடாது. அதாவது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி இதுல வந்து யாருமே வஞ்சிக்கப்பட்டுவிடக் கூடாது. எப்பவுமே திருப்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்ல வர்றார். அதிகாரியாக இருங்கள், எப்பொழுது வள்ளல் வரதாதா திறந்த மனதுடன் பிராப்தியின் பொக்கிஷங்களை தருகிறார். எனவே அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள் மற்றும் மற்றவர்களையும் அனுபவி ஆக்குங்கள். அப்பொழுதுதான் விசேஷ ஆத்மா என சொல்லப்படுவீர்கள். இருபத்தி ஐந்து ஏழு. பலமற்றதிலிருந்து பலவான் ஆகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா ஆவீர்களாக. பலமற்றதிலிருந்து பலவான் ஆகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா ஆவீர்களாக. தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்வார். இந்த வருதானத்தின் ஆதாரத்தினால் தைரியத்திற்கான முதல் உறுதியான எண்ணம் வைத்தீர்கள். நாம் தூய்மையாவோம், மேலும் பாபாவின் பல மடங்கு உதவி கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனாதி ஆதியில் பவித்திரமானவர்கள். அநேக முறை பவித்திரமாகி உள்ளீர்கள் மற்றும் பவித்திரமாகி கொண்டிருக்கின்றீர்கள். அநேக முறையின் எண்ணத்தினால் சக்திசாலியாகி விட்டீர்கள். பலமற்றதிலிருந்து எவ்வளவு பலசாலியாக மாறியுள்ளீர்கள். உலகத்தை தூய்மையாக்கி காட்டுவோம் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். ரிஷி முனி மகான் ஆத்மாக்கள் குடும்பத்தில் தூய்மையாக இருப்பது கடினம் என்று புரிஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் மிகவும் சகஜமானது என்று கூறுகின்றீர்கள். ரிஷி முனி எல்லாம் குடும்பத்துல இருந்து தூய்மையாவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நீங்க இதெல்லாம் ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றீங்க. இருபத்தி ஆறு ஏழு. நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜித் ஆகுக. நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜித் ஆகுக. தந்தையின் பல மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகள் மாயாவின் சண்டையில் சவால் விடுவார்கள். உன்னுடைய வேலை வருவது, என்னுடைய வேலை வெற்றி அடைவது. அவர்கள் மாயாவின் சிங்க ரூபத்தை சிட்டுக்குருவியாக நினைப்பார்கள். ஏனென்றால் மாயாவின் ராஜ்யம் இப்பொழுது முடிவடைய போகிறது. நாம் அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் நம்முடைய வெற்றி 100% நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிவார்கள். இந்த நிச்சயிக்கப்பட்ட போதை பாபாவின் பல மடங்கு உதவியின் அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்த போதையின் மூலம் எளிதாக மாயாவை வென்று விடுவீர்கள். இந்த போதையின் மூலம் மாயாவை ரொம்ப ஈஸியா வென்று விடுவீர்கள். இருபத்தி ஏழு ஏழு. ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக. ஒரு நிமிடத்துல ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக. ஏகாந்தவாசி ஆவது என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் நிலைத்திருப்பது. விரும்பும் பொழுது விதைரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். விரும்பும் பொழுது லைட் மைட் ஹவுஸ், அதாவது ஒளி மற்றும் சக்தி ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுங்கள். விரும்பும் பொழுது ஃபரிஸ்தா ஸ்திதி மூலம் பிறருக்கும் அவ்விக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்வித்திடுங்கள். ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைத்திருந்தீர்கள் என்றால்
சுயத்திற்கும் மற்ற பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்த முடியும். இதனுடைய பயிற்சி மட்டும் வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.